ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஸ்க்லாட், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஸ்க்லாட்டோட சீக்ரெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ்க்லாட் வந்து ஒரு ஆம்பிபியன்ஸ் தான், எப்படி ஃப்ராகு அந்த மாதிரிதான ஆம்பிபியன்ஸ் தான். இதை நம்மளும் வளர்க்கலாம்னா இது நம்ம ஊரில் இல்லை, உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வாங்கி வளர்த்து பாருங்கள். இது வந்து மெயின்டெனன்ஸ்லாம் கம்மி தான், இதோட மெயின்டெனன்ஸ்லாம் கம்மி தான். இது சீக்கிரமே வளரக்கூடியதுன்றாங்க. ஆனால் இது மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபிஷ்ஷுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை கொடுத்தாலே போதும். இதுக்கு ஃபிஷ் மாதிரியே கிரில்ஸும் இருக்குது, ஆனால் அது வெளில தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இதால் வெளிலையும் மூச்சு விட முடியும். ஆனால் இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சீக்ரெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உடம்புல எங்கே கட் ஆனாலும் சீக்கிரமே வளர்ந்துருமா, எந்த இடத்துல கட் ஆனாலுமே சீக்கிரம் வளர்ந்துருமா. இது ரெட் கலர், அது எல்லோ கலர், ஒயிட் கலர், எல்லா கலர்லேயுமே இருக்குதா, அவைலபிளாக நிறைய கடலில் இருக்குதா. ஆனால் இது மெயின்டெனன்ஸ் கம்மி தான், வேணால் வளர்த்து பாருங்கள். இதுக்கு ஏன் மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ்னு பேர் வச்சாங்கன்னா, இது மெக்சிகாவில் நிறையா இருக்குது, மெக்சிகாவில் தான் தோன்றுச்சின்னு சொல்கிறாங்க. அதனால் மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ் ஆகுது, மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ்னு வச்சிட்டாங்க. நடக்கிறதுனால மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ்னு வச்சிட்டாங்க. இதால் தண்ணி விட்டு வெளில வந்தாலும் மூச்சு விட முடியுன்றாங்க, ஃப்ராக் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.